மூன்றாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அழகு நான்கு அன்றாட வாழ்வில் அறிவியல் குட்டீஸ் நம்ம அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் படிக்கிறோம் முதல்ல நம்ம பார்க்குற தலைப்பு வீட்டு உபயோக சாதனங்கள் அழுத்த சமையற்கலன் அதான் நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறோம் சரியா வீட்டு உபயோக சாதனங்கள் மற்றும் அழுத்த சமையற் சொன்னால் குக்கர் இது பயன்பாட்டை தான் பார்க்க போகிறோம் கீழ் பொருட்கள் நம் வாழ்க்கையில் இல்லை எனில் எப்படி இருக்கும் ஒன்று பாருங்கள் மின் விளக்கு ரெண்டாவது மின் விசிறி மின் விளக்கு இல்லைன்னா லைட் ஏரியலனா எப்படி இருக்கும் ஒரே இருட்டாக இருக்கும் அப்படி தானே அடுத்தது மின் விசிறி மின் விசிறியில் கரண்ட் இல்லை ஃபேன் ஓடலன்னா நம்மளால் நினச்ச முடியாது வீட்டில் இருக்க முடியாது அப்படியே ரொம்ப சொட்டிங் ஆகும் இது எல்லாமே வீட்டு உபயோக பொருட்களாகும் வீட்டு உபயோக சாதனங்கள் இல்லாமல் வீட்டில் உள்ள வேலைகளை செய்வது அவ்வளவு எளிது அல்ல இவை வாழ்க்கையை மிக எளிமையாகவும் வசதியாகவும் வாழ உதவி செய்யும் இயந்திரங்கள் ஆகும் இந்த பகுதியில் நாம் இது போன்ற சில வீட்டு உபயோக சாதனங்களை பற்றி கற்க இருக்கிறோம் இந்த வீட்டு உபயோக சாதனங்கள் இருப்பதனால தான் நம்ம வீட்டில் உள்ள வேலைகளை எளிதாக செய்ய முடிகிறது அது இல்லனா ரொம்ப எளிதாக வேலையை செய்ய முடியாது அப்படி தானே நம்ம வாழ்க்கை வந்து இப்போ ரொம்ப எளிமையாகவும் வசதியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த உபயோக பொருட்கள் இயந்திரங்கள் தான் ஆகும் படத்தில் உள்ளது போன்ற பாத்திரங்களை நீ பார்த்தது உண்டா அதன் பெயர் என்ன அழுத்த சமையற்கலனின் பயன்கள் யாவை இந்த படத்தில் பாருங்க ஒரு குக்கர் இருக்குது பாருங்கள் இந்த குக்கருக்கு தான் என்ன பெயர் அழுத்த சமையற் இந்த பாத்திரம் வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் அப்படிதானே இதனுடைய பயன்கள் என்ன அதெல்லாம் பார்க்க போகிறோம் உணவுப் பொருளை நீருடன் சேர்த்து சமைக்க உதவும் மூடப்பட்ட பாத்திரமே அழுத்த சமையற்கலன் ஆகும் அழுத்த சமைய்கலனில் சமைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா அதுக்கு தேவையான எல்லாம் உள்ளே வச்சுட்டு அந்த உணவுப் பொருள் கூட நீரையும் சேர்த்து சமைக்க உதவும் எப்படி சமைப்போம் மூடிதான் சமைப்போம் அப்படிதான் நம்ம மூடப்பட்ட அந்த பாத்திரத்துக்கு பேர் தான் அழுத்த சமையற்கலன் அழுத்த சமையற்கலனின் நன்மைகள் இந்த குக்கரில் நம்ம சமைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் பாருங்கள் ஒன்று உணவு தயாரிக்கும் நேரத்தை குறைக்கிறது அழுத்த கலனில் நம்ம சமைக்கிறதுனால சமைக்கிற நேரம் குறைவாக தான் நமக்கு தேவைப்படும் அதனால் நமக்கு நேரம் மிச்சமாகிறது இரண்டாவது எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து ஆற்றலை சேமிக்கிறது சீக்கிரத்தில் அந்த உணவுப் பொருள் நம்ம சமைக்கிறதுனால எரிபொருள் பயன்பாடு குறைவாக தான் செலவாகும் சரியா அதனால் அதனுடைய ஆற்றலை நமக்கு சேமித்து தருகிறது பெரும்பாலான ஊட்டச்சத்துக்களை உணவில் தக்க வைக்கிறது அதை நம்ம மூடி போட்டு சமைக்கிறதுனால அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அப்படியே அந்த உணவுலேயே இருக்கும் இதுவும் நமக்கு ஒரு நன்மை தான் அடுத்தது உணவின் தோற்றம் மற்றும் சுவையினை பாதுகாக்கிறது அந்த குக்கரில் நம்ம சமைக்கும் போது அதனுடைய கலர் எல்லாமே எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முக்கியமாக பிரியாணிலாம் பாருங்கள் எதில் தான் சமைப்பாங்க குக்கரில் தான் சமைப்பாங்க இப்போ சாதம் அவசரமாக வைக்கணும்னா எதில் வைப்பாங்க அழுத்த சமையற்காக தான் வைப்பாங்க அழுத்த சமையற்கலன் சாதாரண பாத்திரங்களை சமைப்பதை விட நான்கு மடங்கு வேகமாக சமைக்கிறது இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க இப்போ சாதாரண பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறத விட இந்த அழுத்த சமையற்கலன் பாத்திரத்தில் நம்ம சமைக்கும்போது எவ்வளோ வேகமாக சமைக்குதா பாருங்கள் நாலு மடங்கு வேகமாக சமைக்கிறது கலந்துரையாடுவோமா ஒன்று பயறுகளை வேக வைக்க எது மிக குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அழுத்த சமையற்கலன் அடுத்து மண்பாண்டம் இந்த ரெண்டில் எது மிக குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அழுத்த தான் மண்பாண்டத்தில் சமைத்தோன்னா அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இரண்டாவது கேள்வி அழுத்த சமையற்கலனை பயன்படுத்தி சமைக்கும் உணவுப் பொருட்களை உன் நண்பர்களுடன் கலந்துரையாடி பட்டியலிடுக அதாவது என்னென்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் அழுத்த சமையற்கலனை பயன்படுத்தி நம்ம சமைப்போம்னு சொல்லி நீங்கள் கலந்துரையாடி எழுதணும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் வகைகள் எல்லா பயர் வகைகளுமே நம்ம சாதாரண பாத்திரத்தில் சமைத்தோன்னா அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்போ ரொம்ப குயிக்காக வேக வைக்கிறதுக்காக நம்ம எதை பயன்படுத்தலாம் அழுத்த சமையல்களை தான் பயன்படுத்தலாம் அப்புறம் சாதம் பாருங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் சமைச்சலாம் பிரியாணி முக்கியமாக குக்கர்லாம் சமைப்பாங்க அப்புறம் பருப்பு வேக வைக்கிறது இட்லியை வைக்கிறது எல்லாமே அழுத்த சமையல்களை பயன்படுத்தலாம் பொதுவாக பயன்படுத்தப்படும் வீட்டு உபயோக சாதனங்கள் மற்றும் அதன் பயன்கள் அந்த அழுத்த சமையல்களை பற்றி படித்தோம் அது போக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோக சாதனங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாயு அடுப்பு அதாவது கேஸ் ஸ்டவ் சரியா கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பத்தில் மிக வேகமாக சமைக்க பயன்படுகிறது இந்த கேஸ் ஸ்டவ்வில் எதை யூஸ் பண்ணி நம்ம சமைக்கிறோம் கேஸ் யூஸ் பண்ணி சமைக்கிறோம் ரொம்ப வேகமாக சமைக்கிறதுக்கு பயன்படுகிறது எல்லா வீடுகள்லேயுமே கேஸ் ஸ்டவ் இருக்குது அப்படி தானே அடுத்து கலப்பி கலப்பின்னு சொன்னால் மிக்சி கடினமான நறுமண பொருட்களை அரைக்கவும் சட்னி பழச்சாறுகளை தயாரிக்கவும் பயன்படுகிறது எல்லாமா சமையலுக்கு தேவையான மசாலா அரைக்கிறது அப்புறம் ஜூஸ் போடுறது சட்னி அரைக்கிறது எல்லாத்துக்குமே இந்த கலப்பி பயன்படுகிறது அடுத்து அரைக்கும் இயந்திரம் கிரைண்டர் உணவு தானியங்களை அரைத்து மாவு தயாரிக்க பயன்படுகிறது மாவு அரைப்பதுக்கு பயன்படுகிறது அரைக்கும் இயந்திரம் அடுத்தது காய்கறி வெட்டும் கருவி காய்கறிகளை துண்டு துண்டாக நறுக்கிறதுக்கு உதவுகிறது கொதிக்கெண்டி கெண்டினா கெட்டில் இது தண்ணீர் தேநீர் மற்றும் காஃபி சுடுவைக்க பயன்படுகிறது நம்ம சுவிட்ச் மட்டும் போட்டால் போதும் அந்த தண்ணி கொதிக்க வச்சிடலாம் அப்புறம் காஃபி டீ கூட இதில் நம்ம ரெடி பண்ணிடலாம் அடுத்தது மின்சார அழுத்த சமையற்கலன் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் இது வந்து வாயு மண்ணெண்ணெய் அடுப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் அடுப்பு இது வந்து கரண்டில் தான் என்ன செய்ய முடியும் நம்ம சமைக்க முடியும் அடுத்தது மின் அடுப்பு இது மின்சாரத்தால் இயங்கும் வீட்டு சாதன பொருள் இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் சரியா உணவுப் பொருட்களை வந்து சூடுபடுத்துறதுக்கும் உணவு சமைக்கவும் பயன்படுகிறது அடுத்து காஃபி தயாரிக்கும் கருவி காஃபி மேக்கர் இல்லை காஃபி தேநீர் தயாரிக்க பயன்படுகிறது குளிர்சாதன பெட்டி குளிர்சாதன பெட்டினா ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி என்பது சிறப்பானதொரு உபயோக சாதனம் இது உணவுப் பொருட்களை கெட்டு போகாமல் வைத்திருக்கிறது இது ஆவியாதல் மூலம் குளிர்வித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது எல்லா வீடுகளிலுமே நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கும் இது வந்து எதுக்கு பயன்படுகிறது நம்ம அதில் வைக்கிற உணவுப் பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது இது எப்படி செயல்படுகிறதுன்னு சொன்னால் ஆவியாதல் மூலம் குளிர்வித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அதில் உள்ள இருக்க எல்லா பொருட்களும் எப்படி இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் அந்த அடிப்படையில் அதை பாதுகாக்கிறது குளிர்சாதன பெட்டியில் உள்ள இறைப்பி அதாவது பம்பு உட்பக்கத்தில் உள்ள வெப்பத்தை வெளிப்பக்கமாக வெளியேற்றுகிறது இது பொருட்கள் குளிர்ச்சியாக இருக்க உதவுகிறது குளிர்சாதன பெட்டியின் உள்பக்கம் உள்ள மிக குளிர்ச்சியான வெப்பநிலை உணவுப் பொருட்களில் பாக்டீரியாக்கள் வளர்ச்சியை குறைத்து அவற்றை நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது அதாவது இந்த குளிர்சாதன பெட்டியில் வந்து ஒரு பம்ப் இருக்கும் அந்த பம்பு செயல்படுவதன் மூலமாக அதுக்கு உள்ளே உள்ள வெப் வெப்பத்தையெல்லாம் அது வெளியேற்றுகிறது சரியா வெளிப்பக்கமாக வெளியேற்றுகிறது அப்போது இந்த எல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்சாதன பெட்டியில் மிக குளிர்ச்சியான அந்த வெப்பநிலை இருப்பதனால உணவுப் பொருட்களில் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை குறைத்து அந்த உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் நீண்ட நாட்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது முக்கியமாக என்னென்ன உணவுப் பொருட்கள் வைப்பாங்க காய்கறிகள் பழங்கள் அப்புறம் மாபுரைத்து வைப்பாங்க பால் பாக்கெட் இதெல்லாம் வைப்பாங்க அப்படிதானே சமையலறை பாதுகாப்பு வழிமுறைகள் ஒருபோதும் சமையலறையில் உள்ள கத்தி தீப்பெட்டி கண்ணாடி சாமான்களை கொண்டு விளையாடக்கூடாது குழந்தைகள் கிச்சனுக்குள்ளே போனிங்கன்னா அங்கே உள்ள கத்தி தீப்பட்டி கண்ணாடி சாமான் இதில் எடுத்து விளையாடக்கூடாது சரியா சூடான பாத்திரங்களை பிடிக்கும் போது துணிகளை பயன்படுத்த வேண்டும் சூடான பாத்திரங்களை வந்து வெறும் கையால் பிடிக்கக்கூடாது துணிகளை பயன்படுத்த வேண்டும் வெறும் கையால் பிடித்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் கை பொத்துறோம் அடுத்து சமையல் எரிவாயுக்கள் ஏதேனும் கசிவு இருப்பதை நுகர்ந்தால் உடனடியாக வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் கேஸ் ஸ்டவ்லேருந்து ஏதாவது கேஸ் லீக் ஆகிற மாதிரி அந்த ஸ்மெல்லாம் தெரிஞ்சுன்னா உடனே வீட்டில் உள்ள பெரியவங்கிட்ட சொல்லணும் சரியா வாயு அடுப்பு நுண்ணலை அடுப்பு போன்ற மின்சாதன பொருட்களை பயன்படுத்திய உடன் நிறுத்தி விட வேண்டும் வாயு அடுப்புனா கேஸ் ஸ்டவ் அப்புறம் நுண்ணலை அடுப்புனா என்னது மைக்ரோவேவ் அவன் இந்த மின்சாதன பொருட்களை பயன்படுத்திய உடன் அதை என்ன செஞ்சிடணும் ஆஃப் பண்ணி விட வேண்டும் சரியா ஆ வரிசையை ஆ வரிசையுடன் பொறுத்துக முன்னால காலத்தில் பயன்படுத்துகிற பொருட்களும் இப்போ பயன்படுத்துகிற வீட்டு சாதன பொருட்களும் இருக்கிறது அதை நான் சரியாக பொருத்துவோம் பொருட்களுக்கு வண்ணம் தீட்டி எண்ணி எழுதுக இதில் சமையல் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கிறது இதற்கு வண்ணம் தீட்டி எண்ணி எடுத்து எழுத வேண்டும்